எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 29x21 சென்டிமீட்டருக்கு தின் கார்ட்போர்ட், அதாவது இந்த க்ளோத்ஸ்லாம் வச்சுருக்க அந்த அட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ரெண்டு சைட்லையும் 2 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. லைட்டாக இதையும் இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 21.5x21 சென்டிமீட்டருக்கு திக் கார்ட்போர்ட் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த தின் கார்ட்போர்டை இதில் சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம், சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கிராஃப்ட் பார்த்திங்கன்னா, ஸ்ரீலங்காவில் பாரம்பரியமாக இருக்கிற ஒரு அழகான ஒரு கலைநயத்தை தான் வந்து நம்ம இங்கே கிராஃப்டாக வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 சென்டிமீட்டருக்கு யூ ஷேப்பில், 3x3 யூ ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டோம். அதே மாதிரி தாமரை இலைகள் மாதிரி 7 இதழ்கள் இருக்கிற மாதிரி நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட யூஷுவலாக நீங்கள் வரைவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரஃப் ட்ராயிங்கில் நீங்கள் வரைஞ்சி டிஃப்ரெண்ட் சைஸஸ், அதாவது 1லிருந்து 7 சைஸ் வரைக்கும் நம்ம அப்படியே இன்க்ரீஸிங் ஆர்டரில் வரைஞ்சி எடுத்துக்கணும். அது எல்லாத்துக்குமே நம்பரிங்கும் போட்டுருங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. ஸோ இன்றைக்கி பண்ணுற இந்த ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் எந்த நிமிஷத்தில் எப்போ நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத க்ளீனாக வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 25 சென்டிமீட்டர் லென்த்துக்கு 21 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு ஒரு தாமரை மாதிரி அழகாக நீங்கள் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற கார்ட்போர்ட்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், சரிங்களா. ஸோ இதை நம்ம இந்த டாப்பில் வந்து இந்த மாதிரி அழகாக ஒட்டிடுறோம், சரிங்களா. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்டிக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடுத்து ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறது என்னென்னா பெயிண்டிங் வேலை தான், சரிங்களா. ஸோ பிரைட்டாக ஆரஞ்சு கலர் எடுத்து இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து கம்யூனிட்டி டேபில் வந்து இந்த கிராஃப்ட் வந்து என்னென்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தபோது நிறைய பேர் வந்து உங்களுக்கு தீபாவளி கிராஃப்ட், ஆயுத பூஜை கிராஃப்ட் அப்படின்னு சொன்னீங்க. பட் இது அதை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃப்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டீட்டெயிலிங்காக ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஒரு நர்வ்ஸ் நரம்பு மாதிரி அழகாக வந்து இதில் அந்த டீட்டெயிலிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா, நான் ஸ்ரீலங்கன் கிராஃப்ட்ன்னு சொன்னேன் இல்லையா, இது ரொம்ப ஃபேமஸான இருக்கிற இடம் எதுனா அம்பலங்கோடு, வதுகேத்ரா, பென்தரா, அந்த மாதிரி கடலோர இலங்கை நகரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே இந்த பாரம்பரியமான கலை வந்து ரொம்ப ஃபேமஸானது, சரிங்களா. நம்ம ஊரில் கேரளாவில் குறிப்பாக கதகளி, அதுக்கப்புறமா வந்து நிறைய பாரம்பரிய டான்சஸ் இருக்கு இல்லையா, அந்த வகையில் வந்தது தான் இது. இந்த கலையை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது வந்து யூஸ்வலாக மரத்தினுடைய பலகையிலிருந்து, அதுவும் வெயிட் இல்லாத மரத்தினுடைய பலகை, கிட்டத்தட்ட வந்து இந்த அரளி மரம் சொல்லுவாங்க இல்லையா, காட்டு அரளி, அந்த மரத்தினுடைய அந்த வெயிட் இல்லாத பலகையிலிருந்து தான் இந்த கலையை வந்து யூஸ்வலாக செய்வாங்க. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக வீட்லேயே ஈஸியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் அதை அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நம்ம கார்ட்போர்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. ஸோ மரப்பலகையில் உடன் கிராஃப்டை வந்து நம்ம கார்ட்போர்டில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கிராஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற கேரளா மற்றும் மலபாரில் இருந்து தான் ஸ்ரீலங்காக்கே வந்து 1800 வருஷங்களில் பயணிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு டீட்டெயிலிங்லாம் கொடுத்துட்டே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஐப்ரோஸ் வரைகிறதுக்காக மரூன் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்ச் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கலர் பண்ணிட்டோம். இப்போது சென்டரில் நம்ம கலரிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் என்னென்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறனோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன கிராஃப்ட்டு, நீங்கள் எந்த நிமிஷத்தில் கெஸ் பண்ணிங்கன்னு எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு டைமிங்கோட மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஸோ இந்த கிராஃப்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, யூஸ்வலாக இது ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சின்னதே சின்ன ஒர்க் பண்ணதே வந்து 3000 ருபீஸ்க்கு மேலே தான் கிடைக்கும். பெருசு பார்த்தீங்கன்னா 6000 ருபீஸ்க்கு மேலே தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஆனால் வீட்லேயே நம்ம எவ்வளோ அழகாக இதை கலர் பண்ணி நம்மளே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீட்டில் வந்து பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம இந்த டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய அந்த நாட்டுப்புற கலைகளை தான், ஸ்ரீலங்காவில் நாட்டுப்புற கலைகளுக்கு, சில நாடக கதாபாத்திரங்களுக்கு, நடன நிகழ்வுகளுக்கு, அது மட்டும் இல்லாமல் நோய்களை குணப்படுத்துறதுக்காக சடங்குகள்லாம் வைப்பாங்களாம் ஸ்ரீலங்காவில். அப்போது இந்த மாதிரியான உருவங்களை வந்து அவங்க பயன்படுத்துவாங்களாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டு தாங்க, முகமுடிகள், அதாவது மாஸ்க். இப்போது
ஹோம் டெக்கரில் ட்ரெண்டிங்காக போகிறது இந்த ட்ரைபல் மாஸ்க்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இந்த ராக்ஷா முகமுடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு முகமுடிகள்லேயே வந்து மூணு விதமாக இருக்குது, அது அவங்க கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சது. இந்த ராக்ஷா முகமுடிகள், கோலம் முகமுடிகள், சன்னி முகமுடிகள்னு சொல்லுவாங்க. இந்த ராக்ஷா முகமுடிகள்ன்றது ராவணன் இருக்கார் இல்லையா, இலங்கை ராவணனுடைய கீழே 24 ராட்சசர்கள் இருந்தாங்க, அவங்கள குறிக்கிற வண்ணமாக 24 முகமூடிகள், மாஸ்க் இந்த மாதிரி தயாரித்து அது மூலமாக நாடகங்கள் நடத்தி வருவாங்களாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முகமூடிகள் நம்ம வாசல்களில் வைக்கும் பொழுது வீட்டுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வராது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் இந்த வைப்ரண்ட் கலர், இந்த ஆரஞ்சு, ரெட், ஒயிட், எல்லோ அந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். ஸோ எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அதை நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. குறிப்பாக நம்ம இன்றைக்கி பண்ணுற இந்த மாஸ்கினுடைய அந்த கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகைமை அப்படின்றது வீட்டில் வரவே வராது இந்த மாஸ்க் வந்து அந்த வீட்டில் எந்த வீட்டில் இருக்கோம். அதனால தான் வந்து இந்த மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை. ஸோ இதுக்கு டீட்டெயிலிங்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒயிட் அடித்தோம், அதுக்கப்புறமா ஆரேஞ்ச், அதுக்கப்புறமா க்ரீன், அதுக்கப்புறமா இது கூட ஐஸ் வரையிறோம். ஸோ அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. வீடியோவில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே வந்து புரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அழகாக வந்து கண் கொடுத்துருக்கோம். இப்போது ராட்சசர்கள்னால் அந்த மூக்கு எப்படி இருக்கும், அந்த மூக்கு துவாரங்கள் வரைகிறதுக்காக எல்லோ கலர் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்ரீலங்கன் கிராஃப்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கதக்களி டான்ஸ்லாம் ஆடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஊரில் கோலம் மதுவா அப்படின்னு சொல்கிறாங்க. கோலம் அப்படின்னா அவங்க ஊரில் பார்த்திங்கன்னா கூட்டம், கூட்டம் சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரி ஆரம்பிக்கிறதுனால இது கோலம் மதுவா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டான்ஸஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக நோய்களை போக்குறதுக்கு தனித்தனியான மாஸ்கெல்லாம் வச்சு அதுக்குன்னு அந்த மாஸ்க்குகளை போட்டு ஒரு சடங்கு மாதிரி செஞ்சு பேயோட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பாரம்பரியமாக வச்சுருக்காங்க. தெரிஞ்ச விஷயத்த உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து இந்த மாஸ்கினுடைய அந்த வாய் பகுதி, அதை வந்து நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். யாராவது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது குறித்து உங்களோட அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா இது நல்ல ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும். மற்றவங்களுக்கும் வந்து இது என்ன விஷயம் அப்படின்றது இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்கன் மாஸ்க் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக இது பேர் வந்து கினி மாஸ்க். இந்த கினி மாஸ்க் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வைப்ரண்ட் கலரில் இதுக்கு பெயிண்டிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, தவற விட்டிங்கன்னா பரவாயில்ல, திருப்பியும் ப்ளே பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பற்கள் வரைகிறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட இடையிடையில் பிளாக் கலரும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த பற்கள் வரையும் பொழுது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக அப்படியே போகிற மாதிரி வரைஞ்சோன்னா தான் நமக்கு அந்த எஃபெக்ட் அப்படின்றது 3D எஃபெக்ட் மாதிரி கிடைக்கணும் இல்லையா. அதனால் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சோன்னா நமக்கு வந்து அந்த 2D மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வளைவு அந்த மாதிரி பார்த்து நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ ஆரம்பத்தில் ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிச்சிருந்தோம், அதுக்கு மேலே நம்ம கலர்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆக்ரலிக் ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெளியில் வாசலில் மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மழை பெஞ்சுதுன்னா கார்ட்போர்டு ஊறிடும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக இது மேலே நீங்கள் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேங் பண்ணுறது எங்கே நீங்கள் ஹேங் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். எந்த ஒரு திருஷ்டி பொம்மையாக இருந்தாலும் நம்ம வந்து நாக்கு அப்படின்றது வெளியில் அப்படியே வந்து நீட்டிகிட்டு இருக்கணும் இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸில் நாக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு இன்னும் வந்து ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக ஒரு பிங்கிஷ் ரெட் கலர் இப்போ நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த பற்பகுதிகள் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற பல், அதையும் வந்து நம்ம டீட்டெயிலிங் கொடுத்துடலாம். ஸோ அந்த பற்கள் வரையும் பொழுது நீங்கள் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் கலரையும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் அப்படின்றது நல்லா கிடச்சிரும். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம ஊரில் வந்து திருஷ்டி பொம்மைகள் எப்படி இருக்கும் அதை விட கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரிங் பேட்டர்ன்ஸ்லாம் பண்ணும் போது கிட்ஸுக்கெலாம் கொடுக்கும்போது அவங்களோட என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உலகத்தில் இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறைய கல்ச்சுரல் திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் கிராஃப்ட் ரிலேட்டடாக இந்த ஒரு கலையை வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா தீய சக்தியை
விரட்டுறது எப்படி அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ரீலங்காவில் இந்த கிராஃப்ட், அதாவது இந்த உடன் மாஸ்க்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கருப்பு மற்றும் மணல் கலர் அந்த மாதிரி கலர்கள் வந்து தீய சக்தியை விரட்டுறதுக்காகவும், அதே மாதிரி கோல்டு கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர், அது எல்லாமே வந்து கடவுளை வந்து உள்ளே வரவழைக்கிற மாதிரியும் ஒரு நம்பிக்கையோட இந்த மாஸ்க் எல்லாமே வந்து அவங்க தயாரிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து அம்பலங்கோடு அப்படின்ற இடத்துல வந்து இப்போவும் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மற்பாண்டம் மண் பானைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் அதை அழிஞ்சு வர ஒரு கலையாகவே மாறிட்டு வருது. குறிப்பாக சில இடங்களில் மட்டும்தான் அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. அதே மாதிரியாக அந்த ஊர்லேயும் இந்த மாஸ்க் பண்ணுறவங்க எல்லாம் அந்த அம்பலங்கோடு அந்த மாதிரி இடங்களில் பாரம்பரியமாக இன்றைக்கும் அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் மாறாமல் இதை செய்கிறதுக்குனே ஒரு நியமத்தோடு வந்து அழகாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பாரம்பரிய தொழிலாக வந்து பரம்பரை தொழிலாகவும் பாரம்பரிய தொழிலாகவும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க கிட்ட வாங்கணும்னா அந்த எஃபெக்டோட நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து இதை எப்படி பண்ணுறது, அதே டீட்டெயிலிங்கோடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தாலும் கூட இந்த மாஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். 24 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் இதுலேயும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறமா அந்த சன்னி மாஸ்க்னு ஒன்று வேறு இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா கோலம் மாஸ்க்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் வித விதமாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விகாரமான மாஸ்க்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காட்டினா கூட நைட்டு பயந்துருவாங்க, அந்தளவுக்கு இருக்கும். அதனால் அந்த மாதிரி மாஸ்க்லாம் வேணாம். இது கொஞ்சம் வைப்ரண்ட்டாக அழகாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளே வீட்டில் ஒரு திருஷ்டி மாஸ்க் செஞ்சால் எப்படி இருக்கும், அதனால் வந்து இந்த எஃபர்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் கொடுத்துட்ருக்கோம். எப்படி அந்த கண்களுக்கு மேலே புருவத்துக்கு ஒரு டீட்டெயிலிங் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த காதுகளுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. எதுக்குமே வந்து கண் அப்படின்றது முக்கியம் இல்லையா, அதுக்காக பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோட கேப் எடுத்து அதுக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து அதை நம்ம இந்த மாதிரி அழகாக இதில் ஒட்டிட்டோன்னா நம்மளுடைய பார்ட் ஓவர். ஸோ இதில் இன்னும் வந்து தண்ணி படாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டிவெட் ஸ்ப்ரே அப்படின்ற மாதிரி கடையில் விற்கும். அது கூட இது மேலே நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எங்கே வேணாலும் இதை ஹேங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது, சரிங்களா? ஸோ இது வந்து கார்ட்போர்டில் பண்ணுறதுனால நமக்கு லைட் வெயிட்டாக இருக்கும், சரிங்களா? அது வந்து இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டைப் மாஸ்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே ஐடியாவை வச்சு நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீட்டில் இப்போ ஹோம் டெக்கருக்கெலாம் மாஸ்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாஸ்க்கு கூட நம்ம பண்ணலாம். நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் வந்து உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு சஜஷனையும் பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடான கிராஃப்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்ட எல்லா கிராஃப்ட்ஸுமே அடுத்தடுத்து உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்ரீலங்கன் மாஸ்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான டீட்டெயிலிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய இந்த மாஸ்க் பற்றி பேசுனதால் கிராஃப்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து நான் லைட்டாக தான் டச் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு. அண்ட் திருப்பி உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் திருப்பி ரிவைண்ட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயிலிங் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கலரிங் கொடுக்கும் போது பார்த்து நல்லா நம்ம பளிச்சின்னு வைப்ரண்ட் கலர்ஸாக கொடுக்கணும். ஸோ இந்த கிராஃப்டில் வந்து நம்ம இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய இந்த ஸ்ரீலங்கன் ரக்ஷா, அதாவது ராக்ஷா மாஸ்க் அப்படின்றது இப்போ தயாராகிச்சு. இதை வந்து நம்ம எங்கேயாவது மாட்டணும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு பேக் சைடில் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கார்ட்போர்டோட அட்டாச் பண்ணிடலாம். இதுவும் பண்ணலாம், இல்லைனா இந்த ஒரு ரெண்டு பக்கமும் வந்து எம்டியாக தானே இருக்குது, அதாவது வந்து உள்ள ஹோலாக தானே இருக்குது, ஒரு மாதிரி போலாக இருக்கு இல்லையா. அதனால நீங்கள் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா துளைகள் மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் போட்டுக்கலாம். இதோ இந்த ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஆன் இருந்ததுன்னா கூட அதில் அப்படியே வந்து மாட்டிடலாம். இல்லைனா எக்ஸ்டர்னலாக இப்போ நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த கார்ட்போர்ட், அந்த மாதிரியும் பண்ணிட்டிங்கன்னா அட் லாஸ்ட் இந்த மாஸ்க் நமக்கு இப்போது தயாராகிடுச்சு. இது நீங்கள் வீட்டு வாசலில் ஒட்டலாம், இல்லைனா வேறு எங்கேயாவது உங்களுக்கு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டே இதை பார்த்துட்டு வரா மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே எங்களுக்கு கூட டெக்ஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். டாட்டா, பை பை.